옆집 반응. 아빠랑? 내 반응을 가만히 반응. 몇달 나리 나고 오빠한테 그래? 그는 나를 나가는 못을 그린 게. 나를 나라. 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு 10 11 நாளும் ஆயி போச்சு ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா பைக்கில ஸ்பீட் பிரேக்கர்ல இங்க வீதிக்கு ஒரு 50 இந்த ஏரியா தாண்டறதுக்குள்ள 50 ஸ்பீட் பிரேக்கர் ரோடுக்குள்ள அதெல்லாம் இதாயி இடுப்புல வந்து சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு இப்போதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் 10 11 நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா டாக்டர் வந்து வெள்ளிக்கிழமை வர சொன்னாரு டாக்டர் லீவ் விட்டார் டாக்டர் லீவ் டாக்டர் ஒரு வாரமா லீவ் சோ நாளைக்கு தான் போகணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையா 5 நாள் கழிச்சு வர சொன்னாரு இப்போ 10 11 நாள் ஆயி போச்சு கழிச்சு நாளை இன்னி நான் டெய்லி ஃபோன் பண்ணி அப்பாயின்மென்ட் போடலாம்னு பார்த்தா இல்ல சோ நாளைக்கு தான் வந்து ஹாஸ்பிடல் போகணும் டாக்டர் வந்தா தான போய் கூட்டி போக முடியும் நாளைக்கு போயிடு செகண்ட் டெஸ்ட் இது எதுக்கு இந்த இது கோழி கூடு இத்தனை செலவு பண்ணிட்டு கிடக்குறா என்ன சொந்த வீடா அப்படி இது வாடகைக்கு இல்லைங்க நாங்க இருக்கிறது லீஸ் திருப்பி சொல்றோம் நாங்க இருக்கிறது லீஸ் லீஸ்னா லீஸ் எத்தனை வருஷத்துக்கு நாங்க இருக்கிறோமோ அது வரைக்கும் இப்ப வீடு எங்க போக்கியம் சோ இன்னொரு இது என்னன்னா ஒரு பிசினஸ் அப்படின்னு உள்ள இறங்குறோம்னா செலவு பண்ணா தான் பணம் வரும் வெறுங்கையில அதாவது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முளம் போட முடியாது அதாவது இன்வெஸ்ட்மெண்டே பண்ணாம பணம் வரணும் எப்படி வரும் ஓ பணத்தை போட்டு பணம் எடுக்க முடியும் ஆமா இப்ப நான் இந்த கோழி சும்மா போய் கேட்ட சும்மா கொடுத்துருவாங்க நீ இப்ப கோழி பண்ண ஆரம்பிக்கீங்கன்னா என்ன இப்ப நான் இந்த ஐடியா விட்டுரு இப்ப நீ ஆரம்பிக்காத எப்படி பண்ணுவ எல்லாத்துலயும் இப்ப வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு அப்பா சொல்ற மாதிரி சும்மா இப்படி விட்டுட்டு கோழி விட்டு இங்க எல்லாம் மூடி வைக்க வசதி இல்லாம அது ஹெல்த் எல்லாம் போயிடும் மழை பெய்ஞ்சா நினைங்க அப்ப என்ன ஆகுன்னா நான் இது கோழிகளுக்கு கோழி வாங்கி வளர்க்குறேன்னு வைங்க ஒரு 10,000 செலவுனால ஒரு சில மாதங்கள்ல அது இறந்துடும் சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வர்றவங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதோட என்னன்னு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எந்த ஒரு பிசினஸ் குள்ளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம சம்பாதிக்க முடியாது இப்ப நான் சம்பாதிக்கணும்னா எனக்கு இது இதை நான் எடுக்க முடியும் இப்ப நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்னால எடுக்க முடியும் ஆனா சில மாசங்கள் ஆகும் அதுக்கு உண்டான வேலைகள் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் பண்ணும் போது என்கரேஜ் பண்ணும் ஒருத்தர் வந்து குத்தம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் குத்தம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும் அவங்க வாழ்க்கையில மேல வரக்கு நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கவே முடியாது கடைசி வரைக்கும் எல்லாரையும் குத்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதோட அடுத்தவங்களை மேல வரக்கு இவன் ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா நீங்க வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க இந்த மாதிரி சமயத்திலயும் இவ்வளவு சிக்கலான பணம் சிக்கல் இருந்தாலும் நீங்க வந்து இவ்வளவு இது கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டப்படுறதுக்குனா இந்த பிசினஸ் நல்லபடியா சக்சஸ் ஆகும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவீங்க அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துனா அவங்களுக்கும் சந்தோஷம் ஆமா 10 பேர் வாழ்த்துனாங்கன்னா நாங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருவோம் புரிஞ்சுக்குங்க யாரா இருந்தாலும் எல்லாரையுமே வாழ்த்துங்க நல்லா இருங்கப்பா கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு ஒரு இந்த மாதிரி கமாண்ட் எனக்கு வரும்போது எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும் சொல்றாங்கப்பா ஜெயிச்சிருவேன் நீங்க திருப்பி திருப்பி ஒரே விஷயத்து வாட வீட்டுல செலவு பண்ணாத வாட வீட்டுல செலவு பண்ணாது ஏங்க செலவு பண்ணாம பிசினஸ் எப்படிங்க ஒண்ணுமே பண்ணாம எதுவுமே சம்பாதிக்க முடியாது இப்ப இல்ல இவங்க ஒரு சிலர் நல்ல தரத்துல சொல்லுவாங்க இப்ப நீ போகும்போது இதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னா கரெக்ட் தான் வேஸ்ட் தான் ஆனா அந்த வேஸ்டா இருந்தாலும் அதுக்குள்ள நான் அதை போட்ட படத்தை நான் எடுத்துடணும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நாங்க வீட்டை விட்டு நாங்க காலி பண்ணி போறேன் அப்படின்னா அதுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு இதாகும் எனக்கு இதுல நஷ்டம் பெருசா இருக்காது இவ்வளவுதான்
சரி நாளைக்கு ஹாஸ்பிடல் போகணுங்க. ஆமா கோழி பண்ண ஆரம்பிக்கிறேன் அதையாவது உருப்படியா கவனிச்சு சொல்லுங்க.